தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் சீமான் தம்பிகளின் சிறப்பான புதிய முன்னெடுப்புங்கிற தலைப்புல நம்ம இந்த காணொலியை காண இருக்கோம் அப்படி என்ன ஒரு விஷயத்தை இவங்க புதுசாக பண்ணியிருக்காங்க அப்படின்னா நாம் தமிழர் கட்சி என்றாலே அனைவரும் வந்து இந்த தமிழ் தமிழர்னு பேசுவாங்க எப்போ பார்த்தாலும் இதை பற்றி தான் புலம்புவாங்க அப்படின்னு பலரும் வந்து கேலிக்கின்றெல்லாம் பேசுவாங்க ஆனால் அது நமக்கு இப்போது ஒரு மிகப்பெரிய வெற்றியாக அமைந்தது ஏன்னா இப்படி பேசினா மட்டும் தமிழ் வளர்ந்துருமா தமிழ்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்லிடுவாங்களான்னு கேட்டாங்க ஆனால் இப்போது அதற்கான ஒரு சாட்சியம் பிறந்துருச்சு இப்போ இருக்க இந்த ஊடக பலத்தில் எல்லாருக்குமே அந்த விஷயம் வெட்ட வெளிச்சமாயிருக்கு மக்களுக்கும் தெரிஞ்சிருக்கு இப்போ தமிழ் தமிழர்னு பேசினாலே நீங்கள் சீமான் கட்சியான்னு கேட்குறாங்க அளவிற்கு நம்ம வந்து வளர்ந்து வந்துவிட்டோம் அப்படிங்கிறது மிகவும் பெருமிதமாக இருக்குது மேலும் கூடுதல் தகவலாக இன்றைய தினத்திலேருந்து நாம் தமிழர் கட்சியுடைய தமிழ் மீட்சு பாசறை ஒரு மிக முக்கியமான விஷயத்தை முன்னெடுத்திருக்காங்க இது வந்து நம்ம ஏற்கனவே பல இடங்கள குறிப்பிட்டாலும் ஒரு முன்னெடுப்பாக இதை எடுக்கணும் அப்படின்னு அவங்க முனைந்திருக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவும் சந்தோஷமாக இருக்குது தமிழ் மீட்சு பாசறைக்கு இந்த நேரத்தில் ஒரு மிகப்பெரிய பாராட்டுகளை பதிவு செய்துட்டு அந்த விடயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா தமிழ் மொழியில் நடத்தப்படுற அத்தனை இதழ்களும் தமிழில் தான் தலைப்புகளை பதிவு செய்ய வேண்டும் தமிழர்களுடைய பணம் உங்களுக்கு வேண்டும் ஆனால் தமிழ் மட்டும் வேண்டாமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை முன்னெழுப்பி தான் இந்த விஷயத்தை பதிவு செய்திருக்காங்க இதன் பிறகு இன்றைய தினத்திலிருந்து தினமும் வந்து இந்த தினமலர் தினத்தந்தி தினகரன் அப்புறம் தினமணி ஹிந்து தமிழ் திசை அப்படிங்கிற அனைத்து அந்த இதழியல் ஊடகங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா பதிவு செய்யும்போது என்ன மாதிரியான சொற்களை அவங்க பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறத நம்ம கவனிக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் அதை பிழை திருத்தி நம்ம அந்த விஷயத்தையும் கூடுதலாக பதிவு செய்யணுங்கிறதுக்காக இன்றைய தினம் வந்து முதல் எடுத்த உடனே இந்த தினமலர் அப்படிங்கிற அந்த செய்தியில் முதல் பக்கத்தில் விபத்து பலி ஏற்பட்டதினால் பத்து ஆண்டு சிறை சட்டம் எதிர்த்து லாரி டிரைவர்கள் போராட்டம் அப்படின்னு சொல்லி தலைப்பிலே போட்டு வச்சிருக்காங்க இந்த குட்டை எழுத்துல எழுதுறதுலே இந்த மாதிரி இருந்தால் என்ன பண்ணுறது லாரின்னு போடக்கூடாது சுமை ஒன்று பதிவு செய்யணும் டிரைவர்கள் கிடையாது ஓட்டுநர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தையும் அவங்க பதிவு செய்திருக்காங்க இன்னும் இதே மாதிரி பல விஷயங்கள் பதிவு செய்யணும் ஏன்னா இதை பதிவு உடனே உடனே வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்மளுடைய தமிழ் உறவுகள் எல்லாருமே வந்து அவர்கள் கையில் படிக்கக்கூடிய அந்தந்த பேப்பரில் இருக்கிற அந்த பிறமொழி சொற்களை படம் எடுத்து அவங்க மண்ணு போட ஆரம்பிச்சுட்டாங்க இதுவே ஒரு மிகப்பெரிய வெற்றியாக தான் பார்க்கப்படுகிறது தொடர்ச்சியாக இந்த முன்னெடுப்பு மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த சேனல் வாயிலாக அவர்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறோம் தமிழ் வெற்றி பாசறைக்கு மேலும் ஒரு முறை பாராட்டுகளையும் பதிவு செய்கிறோம்